Hi students, welcome to exams efficient. இது வந்து முல்லைத்தீவு அனஞ்சியன் குளம் தமிழ் கலைவன் வித்யாலயம் யோகபுரம் ஆசிரியர் செல்வி ஜெருசனா கந்தசாமி அவர்களுடைய இந்த ஹேண்ட் அவுட் தான் ரெண்டுக்கு பார்க்க இருக்கின்றோம். கோழிகள் கூவின, குருவிகள் கீச் கீச் என்று சத்தமிட்டன, கிழக்கு வானம் வெளுத்தது, பின் மெல்ல மெல்ல சிவந்தது, சங்கதிர் செல்வன் வெண்கதிர் பரப்பி தோன்றினார். அப்போ நாங்கள் வாசிக்கிற பொழுதே ஒரு அந்த ஏற்று இறக்கங்களோட கிரகித்து வாசிக்க வேணும். கோழிகள் கூவின, ஓகே கூவட்டும். குருவிகள் கீச் கீச் என்று சத்தமிட்டன, குருவிகள் கீச் கீச் என்று தான் சத்தமிடும். கிழக்கு வானம் வெளுத்தது, பின் மெல்ல மெல்ல சிவந்தது, சங்கதிர் செல்வன் செம்மையான கதிர் செல்வனான சூரியன் பிறகு வந்து வெண்கதிர் பரப்பி தோன்றினான். இவை கூவின, இவை கூவும், கோழிகள் கூவின, சத்தமிட்டவை இவை, எது சத்தமிட்டது, குருவிகள் கீச் கீச் என்று சத்தமிட்டது. அப்போ எது சத்தமிட்டது, குருவிகள். அடுத்தது அடுக்கு மொழி ஒன்று எழுதட்டாம், அடுக்கி வந்திருக்கும், எங்கே அடுக்கி கிழக்குன்னு பாருங்க, பார்த்தீங்களோ மெல்ல மெல்லன்னு அடுக்கி இருக்குது பாருங்க, மெல்ல மெல்ல அங்கே இருக்குது, மெல்ல மெல்ல சிவந்தது, இப்போ மெல்ல மெல்ல. சரி, இதான் வந்து என்ன அடுக்கு மொழி. அடுத்தது இரட்டை கிளவி, சில சில கெல 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 கிளவின இரட்டை கிளவி ஒன்றல்லோ. ஆ சரி, அப்போ என்னது கீச் கீச். அப்போ இரட்டை கிளவி என்றா பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், இதில் வந்து பாருங்க மெல்லண்டு நாங்கள் ஒருக்கா சொன்னாலும் அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். இப்போ பாருங்க, பிரித்து வச்சா பொருளும் இல்லை, அதுதான் வந்து என்ன இரட்டை. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணோடு காண்பு அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கலை அண்டா என்ன அதுக்கு பொருள் இல்லைன, கீச் 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 என்று சத்தமிட்டேன. அப்போ இதில் வேறு இரட்டை கிளவி என்ன, கீச் கீச் அண்டா உங்களுக்கு விளங்க சத்தம். உயர்திணை ஆண்பால் ஒருமை வினை சொல் எது, உயர்திணையாக இருக்கணும், ஓகே ஆண்பாலாக இருக்கணும், ஒருமை வினை சொல்லாக இருக்கணும். அப்போ இதில் பாருங்கோ, உயர்திணை ஆண்பால் ஒருமை வினை சொல், பாவம் வினை சொற்களை எடுப்போம் முதல், சரியோ அதான் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வினை சொற்களை எடுப்போம், கூவின, சத்தமிட்டன, வெளுத்தது, சிவந்தது, தோன்றின. ஆண்பால் கூவின ஆண்பாலா இல்லை, சத்தமிட்டன ஆண்பாலா, வெளுத்தது ஆண்பாலா, சிவந்தது ஆண்பாலா, ஓ தோன்றினான் என்றது ஆண்பால், தோன்றினான் யார், அவன் என்ன அது வந்து ஆண்பால். இது வந்து ஒருமையா, ஓ தோன்றினார்கள் இல்லையே, தோன்றினான் என்று ஒரு ஆள் தானே, ஒருமைதான். ஆண்பால் சரி, ஒருமை சரி, வினைச்சொல் சரி. அடுத்த எண்ணங்கள் தந்திருந்தவ உயர்தினவும் அவன் என்றது தோன்றினான், அவன் தோன்றினான், அவன் என்றது என்ன உயர்திணை. அப்போ எல்லாத்திற்கும் ஒத்து வர்றது என்ன, தோன்றினான். சில உடனடியாக கண்டுபிடிப்பீங்க, நான் வந்து விளக்கத்துக்காக தான் பிள்ளைகள் முழுக்க சொல்கிறேன். இடப்பெயர் சொல் ஒன்று எழுதட்டா, இடப்பெயர் சொல் இடத்தை குறிக்கின்ற ஒரு பெயர் சொல். அப்போ என்ன இதில் தந்திருக்கிற இடம், வானம், வானம் என்றது ஒரு இடம், அது என்ன ஒரு பெயர் சொல், வானத்தை நாங்கள் என்னென்ன அழைக்கிறோம், வானம் என்று அழைக்கிறோம், அது வந்து என்ன ஒரு பெயர் பெயர் சொல், இடப்பெயர் சொல். சரியோ, செல்வன் என்பதனுடைய எதிர்ப்பாச்சொல், செல்வன் சங்கதிர் செல்வன், செல்வன் செல்வி. அடுத்தது சூரியனை இங்க வந்து பெயரால் அழைக்கினம், சங்கதிர் செல்வன் என்று இங்கு அழைக்கினம். கிழக்கு வானம் வெளுத்தது என்பதனுடைய எதிர்காலத்தில் தட்டம், கிழக்கு வானம் வெளுத்தது என்றது என்னது,
வெளுத்தது இனிமேல் தந்துக்கள் உணதான் சரியா வெளுத்தது கிழக்கு வானம் வெளுத்தது என்றதில் வந்து எதிர்காலத்தில் என்ன எழுதுவீங்கள் இப்போ வெளுத்ததுன்றது என்ன காலம் இறந்த காலம் வெளுத்துட்டுது அப்போ இப்போன்னு சொன்னால் நிகழ்காலம்னு அப்படி எழுதுவீங்கள் கிழக்கு வானம் வெளுக்கின்றது எதிர்காலத்தில் என்ன அப்படி எழுதுவீங்கள் கிழக்கு வானம் வெளுக்கும் கும் கும் கிழக்கு வானம் வெளுக்கும் சரி இனி வந்து இப்பந்தி நாளினுடைய எவ்வேளையை குறிக்கின்றது எந்த வேளை எந்த வேளையில் கூலிகள் கோழிகள் கூவின குருவிகள் கீச் கீச் எடுத்து கிழக்கு வானம் விளக்கும் இதெல்லாம் மேற்கு வானில் சூரியன் மறைவான அஸ்தமிப்பானுன்னு அப்போ கிழக்கு வானம் விளக்குற நேரம் என்ன நேரம் காலை வேளை அடுத்தது வந்து இதில் வந்து கொஞ்சம் கருத்துக்கள் தந்திருக்கணும் அதோட பழமொழிகளும் தந்திருக்கணும் அப்போ நாங்கள் வந்து அந்த பழமொழிகளுக்குரிய கருத்துக்களை வந்து இந்த சொற்களில் இருந்து தான் தெரிவு செய்து நாங்கள் இப்போ கொண்டே எழுதணும் முதலாவது கருத்து என்ன வறுமையின் செம்மை வறுமையிலும் செம்மையாக வாழுதல் இளமையின் உயர்வு இறையருள்மேன்மை செழிப்பு ஒற்றுமையின் பலம் காலம் மாறி வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் சரி பார்க்கலாம் முதலாவது பழக பழக பாலும் புளிக்கும் அது பாலியாக இருந்தாலும் நாங்கள் நடுக அதை பழக 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 என்ன செய்யும் புளிச்சு போயிடும் சலிப்பு அடம்பென் கொடியும் திரண்டால் முடுக்கு ஒற்றுமையின் பலம் இளமையின் கல்வி சிலையில் எழுத்து அங்கே இளமையில் படிக்கிற படிப்பு அப்படி இருக்கும் சிலையில் எழுதப்பட்ட எழுத்து போல நிலைத்திருக்கும் என்றது தான் இளமையினுடைய உயர்வு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்றது என்ன இறையருடைய மேன்மை ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் காலம் எப்பொழுதுமே ஒரு ஆளுக்கு சார்பாகவே இருக்காதென காலம் மாறி மாறி வரும் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ன ஒரு பழைய துணி என்றாலும் கிழிஞ்ச துணி என்றாலும் அது வந்து நாங்கள் எப்படி கட்ட வேணும் நல்லா கசக்கி துவைத்து கட்ட வேணும் வறுமையிலும் செம்மையாக வாழுதல் வறுமை செம்மை அடுத்தது வந்து ஒலி மரபுகளை இனங்கண்டு கோடிடுக என்று தரப்பட்டிருக்குது தேனி என்ன செய்யும் இது வந்து தேனியும் வண்டும் எல்லாரும் குழம்புறவுடைய தேனி இறையுமாறு இங்கேறமிடுமா வண்டு இறையுமாறு இங்கேறமிடுமாண்டு சரியோ இனி குழம்பக்கூடாது தேனி எல்லாம் இடையும் மேன் தேனி என்றோட டீங்கரமுடன் வராது ஆண்டு நினைவில் வைக்கிறதுக்காக சொல்கிறேன் பிள்ளைகள் தேனி தேனி ரீங்காரம் இல்லை தேனி இறையும் வண்டுதான் ரீங்காரமிடும் ஆந்தை அலறும் சிங்கம் கர்ச்சிக்கும் குரங்கு அலப்பும் குரங்கு என்ன செய்யும் அலப்பும் நரி ஊளையிடும் புறா குறுகுறுக்கும் நரி என்ன செய்யும் ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன ஊளையிடும் மயு அகவும் பள்ளி சொல்லுதான் நாங்களே வீட்டில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் யோசிச்சு கொண்டிருக்கலாமோ பள்ளி சொல்லும் சரி இனி வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இன்னொன்று அறிவு சார்ந்த விடயம் விவேக தமிழறிவுன்னு சொல்லலாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புத்தகம் ஒன்று திறந்திருக்குது சரியோ இதுக்கு வந்து மாணவர் வரும் சரி அப்போ மூன்றாவதும் வருவன் வைப்பான் அறிவு என்ன அறிவு புத்தகத்தை படித்தவண்ணங்களுக்கு அறிவு கிடைக்கும் மாணவர் பாடசாலைக்கு கொண்டு செல்கிற ஒரு பொருள் கற்றல் உபகரணம் சரியோ செவிப்புலமாக இது இல்லை இது வந்து கட்புலம் என்ன கட்புல சாதனம் தானே கண்ணால் தானே பார்த்து படிக்க போகிறோம் செவியால் என்ன செய்ய போகிறோம் இல்லை என்ன இது வந்து கட்புலம் கல்வி அப்போ அதில் வந்து செவிப்புலம்னு வந்தபடியே அது வராது அடுத்தது பார்ப்போம் இது வந்து முதலாவது அழகுவாம் விளையா
பாதுகாப்பு, இன்னத்துக்கு பாதுகாப்பு, கால்களுக்கு பாதுகாப்பு. இதை பேரவங்க அழகாகத்தான் இருக்கு. அழகு விளையாட்டு, விளையாட்டு பொருளாக இந்த சப்பாத்து நான் இல்லைன்னு. சரி, இது வந்து இன்றைய பாராட்டுக்குரிய வீணாண்டு கொடுத்துருக்கணும். இது வந்து என்னுடைய நேற்றையான சுற்றாடல் வீடியோவில் இருக்கும் போக்குவரத்து தொடர்பான ஒரு வீடியோவில், இலங்கையில் முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட அதிவேக பாதை எது? சரியோ, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க வந்து இந்த வீடியோட முடியல வருகின்ற அந்த சுற்றாடல் வீடியோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இந்த ஆன்சர் கிடைத்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து வந்து உங்களுக்கான பிளேலிஸ்ட் தான், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 100 மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானதுகளை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.